எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பத்திரிகையாளர்கள் சந்திக்க முடியாத நிலைமை. நான் அடிக்கடி மீட் பண்றது தான். ஸோ இந்த கொரோனா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அது 14th century நடந்த ஒரு மகான பத்திய கதை. இவர் வந்து ராமானுஜருக்கு அடுத்த ஒரு ஒரு சிஸ்டத்தில் வராரு, அவருடைய கொள்கைகளோட வராரு. அது அதை பத்தி இந்த அப்பாவுக்கு இது இவருடைய இவரை பத்தி படம் எடுக்கணுன்றது ஒரு ஆசை இருந்தது. அது ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அது இந்த அப்பா இறக்கிறதுக்கு முன்பு எடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போதே நாங்கள் அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம். பல காரணங்களால அது தள்ளி இப்பதான் கொஞ்சம் ரிலீஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இதை எப்படி ரிலீஸ் பண்ண போறேன்றத நான் அடுத்தது சொல்லிடுறேன். இதை இந்த மகான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்லோகங்கள் முக்கியமான ஸ்லோகங்கள் அவர் எழுதினது தான். அது நீங்க இந்த பாட்டு பார்த்தாலே தெரியும். இந்த எல்லா பாட்டுமே நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லா ஸ்லோகங்களும் இங்க கேட்டிருப்பீங்க. இவருடைய காலத்துல தான் ஸ்ரீரங்கம் கோவில் வந்து துருக்கியினுடைய படையெடுப்பினால அது உடைக்கப்பட்டது. அங்க நிறைய பிராமணர்கள் இறந்துட்டாங்க, இந்துக்கள் நிறைய பேர் அதை போராடி இறந்துட்டாங்க, கோவில் மூடப்பட்டது. அது பிறகு அவர்தான் அந்த கோவிலினுடைய நகைகள் மற்றும் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி அது திருப்பியும் கிருஷ்ணதேவராய காலத்துல மறுபடியும் அந்த கோவில் கலக்கப்பட்டு திருப்பி எல்லாத்தையும் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அவரு அவருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலும் சரி இந்து மதத்துக்கும் சரி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தாங்க. அதை சொல்வதற்கு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதுல இருக்கிற அவர் சொன்ன ஸ்லோகங்கள், இந்து மதத்தினுடைய வழிமுறை எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அது இந்து மதத்தினுடைய கிரேட்னஸும் யாராலாம் இந்த மதத்தை இப்படி காப்பாற்றினாங்கன்றதும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கு அழிவு வரும்போது அதை காப்பாற்றியது ஒரு மகம். அது இப்போ அந்த காலகட்டத்தில் அதை காப்பாற்றியவர், அதனால அவரை பற்றி எடுத்திருக்கோம். விஷ்வல் ஸ்ரீதந்திரர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் அந்த முன்னாள் கேரக்டர் பண்ணார். அவர் தான் அந்த கத்தனுடைய கதை வசனம் எழுதியவர். அவர் வந்து ஒரு அவரே ஒரு பெரிய மகான். அவர் வந்து சான்ஸ்கிரிட்ல தெரிஞ்சிருந்தது. அதை தவிர அந்த காலகட்டத்தில் 14th century பிராகிருத், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அது அது பேசப்பட்ட ஒரு மொழி, தாலின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசப்பட்டது. அது வந்து அந்த காலத்தில் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் கூட அவர் கத்துண்டு இந்த படத்தை ஒரு பாட்டும் லிரிக்ஸ் எழுதி அதையும் அவங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த அந்த இரண்டு லாங்குவேஜ் ஐந்து லாங்குவேஜும் நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது 14th century இருந்ததுனால அதனுடைய சொற்கள் அதனுடைய லிரிக்ஸ் அதையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி எந்த வித ஆட்சேபமும் இல்லாமல் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிற கதை அது. அதே மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும். ஏன்னா 14th century ஒரு கேபிள் வரக்கூடாது, இது வரக்கூடாது, இருக்கிறது எல்லா வித பிராபத்தியும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி இது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதுக்கு அடுத்தது சொல்ல வேணும் என்ன, இப்போ நாங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலை. காரணம் இப்போ தியேட்டரில் இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய படங்களுக்கே வரல. அதையும் ஒருத்த சீட்டு ஒருத்த தள்ளி தள்ளி உட்காந்துருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால இது இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றது இல்லை. இப்போ சின்ன படங்களுக்கு எந்த படங்களுமே ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ரிலீஸ் பண்ணாலும் அது கலெக்ஷன் ஒன்றுமே இல்லை. பெரிய படங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பெரிய படங்களையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருது. வெளியூரில் அங்கேயும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆந்திராவில் கூட ரிலீஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அதனால நாங்களும் என்ன பண்ணுவோம், ஓடிடி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
நாமளே இருக்க வேண்டிய சிஸ்டம் அந்த பூரா தன் இருக்கும். அதை பத்தி விஷ்ணு அவர்கள் சொல்லுவாரு. அதுல நாங்க யூஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து வர்ச்சுவல் தியேட்டர் அவ்வளவுதான். நீங்க பணம் கொடுத்து பேப்பர்ல படம் பார்க்கறதுக்கு இல்ல, நீங்க பணத்தை உங்க சிஸ்டத்துல போட்டுட்டு படம் பார்க்கலாம். உங்களுக்கு தியேட்டர் இன்டர்வல்ல டீ சாப்பிடணும் காஃபி சொன்னா கூட நீங்க வந்து அதுல அதுக்கு நீங்க அந்த பணம் கட்டினா உங்களுக்கு வீட்டுல டீ காஃபி எல்லாமே வந்துடும். சோ ஒரு வர்ச்சுவல் தியேட்டர் உங்க வீட்டுக்குள்ளே நாங்க தியேட்டரை கொண்டு வரதுக்கு ஒரு முழு டெக்னிக்கலா பண்ணி அதை கொண்டு வரோம். நாங்க வந்து 80 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்றோம். அதாவது ஹெச்டினா 120 மாதிரி பண்ணிருக்கோம். சோ தியேட்டரை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சியில தான் பண்றோம். இந்த படத்தை மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்தது யாராவது படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க இந்த இந்த மூலமாக பண்ணலாம். என்னன்னா தியேட்டர்னா 60-40 வரும். இதுல வந்து என்னன்னா 70-30 வந்து எக்ஸ்பென்சஸ், அந்த சேட்டலைட்டு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரும். சோ அந்த நெட்ல வந்து 70-30 வரும். சோ அது வந்து தியேட்டருக்கு இல்லாமல் வீட்டிலே தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள். சோ யார் தயாரிப்பாளர்கள் படம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியுன்னா நாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்க வந்து இட்ஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸிபியூட்டர் கம்பெனின்னு வச்சுக்காங்க, அது பண்றோம். சோ அவங்க தெரிஞ்ச தயாரிப்பாளர் படம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்றா சொல்லுங்க, அவங்க படத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு பேம்ப்ளெட் கூட எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன், எல்லாருக்கும் கொண்டிருக்கோம். அதை பத்தி டீட்டெயில் அவர் சொல்லுவாரு. பெரிய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது, வெளியூர்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதையும் நாங்க பண்றோம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்க முடியாது, ஏன்னா அங்க தியேட்டர் இருக்கிறதுக்கும் காம்படிஷனா இருக்கும். சோ அமெரிக்கா இருக்கவங்க பார்க்கலாம், ஆந்திரா இருக்கவங்க பார்க்கலாம், நார்த் இந்தியாவில் இருக்கவங்க பார்க்கலாம். சோ நாங்க எங்களால வந்து ஜோனலாகவும் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அதாவது யாராவது தமிழ்நாட்டில இருந்து பார்க்கறதுக்கு போட்டா அது ரிஜெக்ட் ஆகிடும், ஆந்திராவில் இருக்கிறவங்க போட்டா பார்க்க முடியும். சோ தமிழ்நாட்டில் தியேட்டர் போய் பார்க்கறவங்க அந்த பெரிய படங்கள் தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு வேண்டிய விதிமுறைகளும் இதுல இருக்கு, அதையும் செய்யலாம். சோ தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணிட்டு ஓடிடியிலும் ரிலீஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்றோம். இந்த படம் தான் முதல் படம், அந்த கான்செப்ட நாங்களும் இந்த படத்தை மட்டும் பண்ணலாம், அதுக்கு பிறகு மற்ற படங்கள்லாம் பண்ணலாம் ஒரு ஐடியால இருக்கும். பணம் வந்து அப்படின்னா தியேட்டர்ல இருந்து என்ன வருது என்ன நமக்கு தெரியாது, கலெக்ஷன் தான். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு படத்துக்கு பணம் கட்டினீங்கன்னா அடுத்த நிமிஷமே அது வந்து ப்ரொடியூசருக்கும் தெரிஞ்சிடும் எவ்வளவு வந்திருக்குன்னு. சோ கலெக்ஷன் என்னென்ன ஆயிருக்கு, இன்னைக்கு வந்து 10,000 பேர் பார்த்திருக்காங்கன்றது என்னென்ன எங்கெங்கிருந்து பார்த்திருக்காங்க, திருச்சியில இருந்து ஒருத்தர் பார்த்திருக்காரு, இதுல இது எல்லாமே அதுல டீட்டெயில்ஸாக வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இதுல. ஸோ 10 டிக்கெட் கொடுத்துட்டு 20-25 டிக்கெட் தான் விட்டோம் சொல்றதுன்னா இதுல பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டோட்டல் டிரான்ஸ்பரன்சியில ஒரு நல்ல சிஸ்டம் நீங்கள் பண்றோம். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் நீங்க எல்லாம் சொல்லி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன உங்களால் என்ன முடிஞ்சவர்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது டிஸ்ட்ரிபியூட் ப்ரொடியூசருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர அதில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி அவர் அவர் பேசுவாரு. என் ப்ரொடியூசர் பஸ் இதை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் வந்து அன்பான வணக்கங்கள். படத்தை பத்தி சுந்தர் எல்லாமே சொல்லியிருக்காரு. இதுல வந்து சில விஷயங்கள் ஒட்டி போனது மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த படத்துல பார்ட் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து விஷ்ணு ஸ்ரீதர்னு ஒரு ரைட்டரை நாங்க பிக்ஸ் பண்ணோம். அவர் வந்து வேதாந்த தேசிகரை பத்தி அவர் வந்து ஹிஸ்டாரியன், அவர் ஹிஸ்டாரியன் அவர்
உபன்யாசம் பண்றவர் அவர் தான் வந்து இது கம்ப்ளீட்டா இந்த ஸ்டோரி மாடல் கொடுத்தாங்க. அப்பாவே சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்பா ஐடியா சமயத்துல கொடுத்தாரு. எங்க அப்பா வந்து முதல்ல எடுத்த வந்து சொன்னாரு, இந்த படத்துல பாட்டெல்லாம் 14ஆம் நூற்றாண்டு, நீ மட்டும் கீபோர்டு இந்த இதெல்லாம் வயலின் வில்லில் வச்சாலும் வீட்டுக்குள்ள வராதுன்ட்டார். அது 14 அதுக்கப்புறம் துஷ்யந்த் நானு சுந்தர் நீங்க எல்லாருமே பேசிட்டு நான் அஞ்சே அஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு மிருதங்கம், ஒன்னு வீண, இது அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு, தகுள், நாயனம், இதுக்குள்ளதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை போய் எந்த பெரிய மியூசிக் டைரக்டர் போக முடியாது. சரி, அவர் நம்ம ராஜ்குமார் பாரதி அவர்கிட்ட கேட்டிருந்தாரு, கேட்டு தெரிவித்து அவர் ஒத்துருந்தாரு. அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் பண்ண உங்க அப்பாவுக்கு காதல விழாத மாதிரி நான் வந்து அந்த கீபோர்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காரு, வேற வழி இல்லாம பண்ணிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாடல் டெக்னாலஜி அதை வந்து ஒரு இந்த 5 மியூசிக் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி பண்ணிருக்காரு. அவர் விஷயம் செய்த எல்லா ஸ்லோகனும் சொல்லிருக்க எதாவது வேணும் என்னென்ன சொல்லிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பாலி லாங்குவேஜ் வந்து இப்ப இந்தோனேஷியால தான் பேசிருக்கு பேசுறாங்க. அது இந்துக்கள் மட்டும் இல்லாமல் சமணர்களும் பௌத்தர்களும் பேசின மொழி அது 14ஆம் நூற்றாண்டுல மட்டும் இருந்திருக்கு. சமஸ்கிருதத்துக்கு ஆப்போசிட் தான் பிராகிருதம். பிராகிருதம் பேசுறவங்க சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க அந்த காலத்துல, அது ஹிஸ்டரியிலேயே இருக்கு. பிராகிருதம் பேசுறவங்க வந்து நம்ம சமணர்கள் பௌத்தர்கள் மட்டும்தான் பேசினாங்க. ஆனா அப்பவே அப்ப இருந்த அரசர்கள் அப்ப இருந்த மகான்கள் எல்லாருமே பிராகிருதமும் படிச்சிருந்தாங்க, பாலியும் படிச்சிருந்தாங்க. சோ அது ஒரு அதை வந்து அந்த பிராகிருதம் வந்து அந்த பிராமின் சமஸ்கிருதம் பேசாத மொழியாளர் வந்து இங்க வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குது. அந்த எதுக்குன்னா அந்த மொழியை வந்து அழிந்து போன மொழியை நாங்க திருப்பி கொண்டு வந்திருக்கோம். இது அடுத்து நான் ஓடிடிக்கு சொல்றேன், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஒரு சில வயசானவர்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல உட்காந்து பார்க்கறது இந்த கொரோனா சமயத்துல பார்க்க முடியாது. அவங்க வந்து ஏன்னா அது அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி பர்சன்டேஜ் இந்த படத்துக்கு பார்க்கறாங்க. ஏன்னா எல்லா இப்போதைய படங்கள் வந்து வயசானவர்கள் பார்க்கக்கூடிய படங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு தோதா அமையத்துக்குதான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நாங்கள் ரெடி பண்ணோம். இதுல வந்து இன்னும் டிஜிட்டல் லாக் சொன்ன மாதிரி டிஜிட்டல் லாக் பண்ணிருக்கோம், டிஜிட்டல் லொகேஷன் லாக் அது வச்சிருக்கோம். அது வந்து எந்த மொழி யாருக்கு வந்தாலும் அந்தந்த இப்போ கர்நாடகா கன்னட படமா இருந்தா கன்னட, அதாவது பெங்களூரு அந்த கர்நாடகால இருக்கிறவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதை நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதை ட்ரை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். அது பேர் அவர் சொன்ன மாதிரி 70-30 ப்ரொபோர்ஷன்ல வச்சிருக்கோம். இதுல என்ன அப்படின்னா நாங்க வந்து பின்னால சப்போஸ் சாப்பாடு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி பண்ணலாம், அந்த ஃபுட்டுக்கு உண்டான கமிஷன் வரும். அந்த கமிஷனும் தயாரிப்பாளர்களோட பங்கு எங்களோட பங்கு இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுவும் அவங்களோட பங்கு இருக்கும். அது வந்து அந்த தயாரிப்பாளர்களோட பேசிட்டு அது எப்படி என்னங்கிறது கொடுக்கும். டிக்கெட்டை பொறுத்து நாங்க 80-130 வச்சிருக்கோம். இப்ப சப்போஸ் ஒரு தயாரிப்பாளர் வந்து எனக்கு வந்து எனக்கு என்னோட படம் வந்து 200 ரூபா முதல் நாள் போகும், 1000 ரூபா போகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். அந்த அளவு நாங்க வச்சுட்டு எங்களுக்கு வந்து அச்சுமே இருக்காது. அவங்க சொல்ற அதான் எங்களோட இதுல வந்து தயாரிப்பாளர்கள் என்ன ரேட்டு பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டு பிரகாரம் கொடுப்போம். இது என்ன 30-30 அவங்களுக்கு இதற்கு தயார் அது தயாரிப்பாளருக்கு போகும், 30% எங்களுக்கு போகும். இது வந்து ஜிஎஸ்டி அது இதுங்கிறது அதெல்லாம் தன்ன அதெல்லாம் நெட்ட அதெல்லாம் அதெல்லாம் போக தான் நான் இந்த 70-30 இது பண்ணுவோம்.
அதுக்காக இந்த படத்துல ஒரு இந்த படம் வந்து அச்சாட மாதிரி ஓடிடியில ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்தோட கிரெடிட் யாருக்குன்னா வேதாந்த தேசிகன், இதெல்லாம் அவரோட கதை அவரோட பாடல்கள் இதுல. அதனால இதுக்கு ஒரு பெருமை தொட்டுக்கிறதுக்கோ அல்லது இத வந்து நான் தான் இதை பண்ணேன்னு சொல்றதுக்கோ உண்டான தகுதி உங்களுக்கு இல்லை, அவருக்கு வந்துதான் இருக்கு. அதனால நாங்க என்ன பார்த்தோம், இந்த படத்துல வர்றதுக்கு அவர் வந்து கல்வி காசு வந்து அவர் பாடுபட்டாரு. அதனால வர லாபத்துல ஒரு பெரும் பங்கு அவருக்கு தான் நாங்க சேரும். நாங்க அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை. வேணும்னா அடுத்த படத்துக்கு அதை பார்த்துக்கலாம். இந்த படத்துக்கு அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியா கொடுத்தாரு. இந்த ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டியா கொடுத்திருக்காரு. அது அது வந்து அது கூட அவர் அவரோட பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லைன்னா இந்த கொரோனா சமயத்துல இந்த இதுன்னு இது வந்து கல்விங்கிறது வந்து பொதுவான எல்லா எல்லா மதத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டுதான் கல்வி. இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கும் கிடையாது. அவர் சொன்ன கல்வி வந்து எல்லா மதத்திற்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். என்ன மனிதனுங்கிறது அவனுக்கு அவனோட அறிவுக்கு நம்ம ஊற்றுறதுதான் இது. அந்த இதுக்கு நிச்சயமா இந்த படத்துல இருந்து வர ஒரு லாபத்தில் ஒரு பெரும் பகுதி அவருக்கு தான் போகும். ஏன்னா அவரோடது என்னோடது கிடையாது. முத்தாப்பிலும் பேரும் கட்டம் பேசும்போது அதை பிரிவு அவர் சொன்ன கதை எடுத்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இது அதுக்கு மேல அவங்க ஒண்ணும் பண்ணல. இது ஒண்ணு. இதுல டெக்னிக்கல் டீடைல்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி எப்படி இப்படி இதை பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும், எப்படி இப்படி பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறது வந்து திரு விஷ்ணு அவர்கள் சொல்வார்கள். என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எப்படி இப்படி பண்ணிக்கலாம்ங்கிறது வந்து சொல்வாரு. அது வந்து திரு விஷ்ணு அவர்கள் சொன்னாங்க. விஷ்ணு பகவான் சொல்லுங்க. வணக்கம். டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ், எனி ஸ்மார்ட் மொபைல் போன் இஸ் எனஃப். Just go to the URL. Everybody, most of them will be having Google ID. Facebook ID. You can access the login number. ரெண்டு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஹெச்டி பிளாட்ஃபார்ம் ஒன்று, எஸ்டி பிளாட்ஃபார்ம் ஒன்று. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் பேனியத்தை பொறுத்து இது வாட்ச் பண்ணி என்டையர் திங். இது வந்து இதுதான் பேசிக்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ரேசர்டியோட டயப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்து சிசிஎம்ஓட டயப் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி இது என்டையர் திங் வந்து ஸ்டெபிளைஸ் இந்த வீக் ஆஃப்டர் 18th வந்து சாஃப்ட் லான்ச் ஆகும். ஒரு 25th-30th போல மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸோட இன்டெகிரேட் ஆகும் சிஸ்டம் எல்லாமே. உங்களுக்கு யூ பி ஏபிள் டு வாட்ச் ஃப்ரம் யூனிவர்ஸ் இன் த வேர்ல்ட் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேசிக் சிஸ்டம். இதை தவிர இவர் நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப வந்து அட் திஸ் மொமெண்ட் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி தட் இஸ் நாட் யூஸ்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ திங்ஸ். ஒன்னு வந்து பிஹெச்பி பிளாட்ஃபார்ம், அது இருக்கிற கோட் இக்னைட்டர்ங்கிறத யூஸ் பண்ணிருக்கிறோம். தென் ஆல்சோ யூஸ்ட் பூட்ஸ்ட்ராப் 5.0 யூஸ் பண்ணிருக்கோம். டெக்னிக்கல் பட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் சொல்றேன் உங்களுக்கு. பட் மீடியா அசெட்ஸ் வந்து யூஆர் ஹோஸ்டிங் ஒன்லி வித் மைக்ரோசாஃப்ட் ஆஷியர் ரைட் நவ் செக்யூர்டா அங்கதான் போட்டிருக்கோம். சோ வெப் பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய சர்வர் தனியா இருக்கும். பட் மீடியா அசெட்ஸ் வந்து ஒன்லி வித் மைக்ரோசாஃப்ட் அஷோர் சர்வர்ல செக்யூரா இருக்கும். அங்கிருந்து பிராட்காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இவ்வளவுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். இது என்ன கொஸ்டின் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்றேன். சைட் வந்து கோயிங் லைவ் பை 26th. இதுல வந்து ரேசர் பேர்ல இருந்து சில பேங்க்ஸ் நாங்க கேட்டிருக்கோம். எஸ்பெஷலி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ரீச் இன் இந்தியா தென் யூ கோ டு அப்ராட். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த்ரீ மேஜர் பேங்க்ஸ் வந்து ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் அதர் பேங்க்ஸ் இருக்கு. இப்ப இந்த மூணு நாள் வந்து அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல ரேசர் பேல இருந்து. அவங்க அதுக்கு அப்ளை ஆல்ரெடி அது வந்து 18th-20th போல கொடுக்கலாம் நம்புறோம். பட் டுமாரோ ஈவினிங் கெட் இன் மோர் டீடைல்ஸ். பட் 18th சாஃப்ட் லான்ச், பட் 25th-க்குள்ள உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். பட் கிரெடிட் கார்டு அதர் திங்ஸ் யூ ஸ்டார்ட் யூசிங் ஃப்ரம் 18th. அது ஒரு பாலர் கார்டு உங்களுக்கு. சார், இப்போ இப்ப அட் திஸ் மொமெண்ட் எஸ்டி அண்ட் ஹெச்டி ரெண்டு ஃபார்மட் கொடுத்துருக்கோம் இல்லையா.
ஆக்சுவலா இந்த சிஸ்டம் வந்து இப்ப வெப் பிளாட்ஃபார்மா இருக்கு. ஆஃப்டர் ஒரு ஆல்ரெடி சப்மிட்டட் அவர் மொபைல் அப்ளிகேஷன் பத்தி கூகுள் பிளே ஸோ கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல. அவங்க அது கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளே ஸ்டோர்ல இருந்து அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நீங்க பண்ணும்போது அந்த பேண்ட் இஷ்யூ வராது உங்களுக்கு. ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஒன்னு ரெண்டாவது வந்து ஆப்பிள் ஆப்பிள் சைடு அதையும் சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணி மொபைல் அப்ளிகேஷன் பார்க்கும்போது டிஃபிகல்ட்டி வராது உங்களுக்கு. பட் லேப்டாப் அந்த பேண்ட் இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் பேண்ட் ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா we will be giving avade we are providing a best experience for the one of the product scope business anamode sir enna solitaarna let us not look at the profit and other things we must give a best experience producer vandu avanga veettukku nam or theater kudukanum avu veetla vandu thirukku home theater potu paakra maari irukanum day one la solittu irundhu bank ku poradanga in fact 2 days munadi kuda vandu illa sir bank vandu slow a irukku sutikite irukku andha maari irukudadhu neenga adu konjam vandu paarunga appdi solitaanga we are constantly monitoring it. இப்ப மொபைல் அப்ளிகேஷன் இருக்காது பட் அதாவது லாஸ்ட் மீல் கனெக்டிவிட்டி நம்ம வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு பேங்க் டெடிக்கேட் பேங்க் பாக்குறதுக்கும் ஒரு டெடிக்கேட் மொபைல் பேங்க் பாக்குறதுக்கும் இல்ல விட்டு விட்டு வரக்கூடிய 3G பாக்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். பட் ஆல் தி திங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 2-3 மந்த்ஸ்ல உங்களுக்கு 5G வந்துடும். இது அனதர் ஃபியூ இயர்ஸ் வந்துடும். அப்போ ஃபுல் பேங்க் கட்டிருக்கும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. சார் இது வந்து ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின். இன்ஃபேக்ட் அவர் சார் சொல்லும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்தியாவில் பிளாக் பண்ண முடியும்னு சொன்னேன். தவிர ஸ்டேட் வைஸ் நீங்கள் பிளாக் பண்ணுறது யூஆர் டேக்கிங் எஃபெக்ட்ஸ். ஏன்னா மொபைல் இருக்கணும் இல்லையா மூவ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம இப்போ எனக்கு ஒரு நெட்ஒர்க் எடுத்துட்டோம்னு சொன்னால் ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அப்போ ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது நான் வந்து ஐ பி ஏபிள் டு வாட்ச் மூவி ஃப்ரம் எனிவர் இன் தி வேர்ல்ட். பட் யூஆர் டேக்கிங் பைரசி கேட்டீங்க. பைரசி பொறுத்தவரைக்கும் ப்ரொடெக்ட் இட் பட் யூனா டெக்னாலஜி அண்ட் அதர் திங்ஸ் கோ டுகெதர் 100% production is not at all possible. நான் அதையும் சொல்லிடுவாங்க ஹானஸ்ட் ஆகி ஹானஸ்ட் வீடியோ. பட் நீ அவளுக்கு இது பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. இதுதான் டவுன்லோட் வீடியோ பண்ண முடியாது உங்களால். நீ அப்படியே ப்ரொடக்ட் பண்ணி வெளியில் போட்டாங்க நீங்க வேர் சம் ஸ்பெஷல் மெக்கானிசம் யூஆர் ஒர்க்கிங் ஆனிட்டு அதை வச்சு நீ ஃபண்ட் அவுட் பண்ண வேர் இட் இஸ் எந்த லொகேஷன்ல எவ்வளவு வந்துருக்கீங்க நீ யூ நாட் ரைட் நவ் எந்த யூசர் எப்படி பார்க்கலாங்கிறத நம்ம வந்து எந்த பண்ணல இன்னும் இதுதான் இருக்கும். பட் யூஆர் டீக்கிங் ஆன் ஹை வீக்கிங் அதை எப்படி கொண்டு வரணும் பார்த்துட்டு இருக்கோம் ஒர்க்கிங் பார்த்துட்டு இருக்கோம். படம் எவ்வளவு மணி கேக்குறீங்களா எவ்வளவு மினிட்ஸ் சார் படம் இந்த படம் ஒரு 30 to 25 இருக்கும். அது தமிழ் தெலுங்கு தமிழ் தெலுங்கு இதுவும் இருக்கு தரலாம் சமஸ்கிருதம் எல்லாமே கலந்து இருக்கும். ஸ்லோகம் தான் 50 seconds 20 seconds அந்த மாதிரி இருக்கும் சார். ஸ்க்ரோலிங் கொடுத்துருவோம் சார் அது ஸ்க்ரோலிங் கொடுத்துருவோம் இங்கிலீஷ்ல சப்டைட்டில் இல்ல தமிழ்லயே கொடுக்குறோம் தமிழ்லயே கொடுத்துறோம். சார் இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் பண்றாங்க சார் தன்னை புரிஞ்சுக்கல. ஒரு படத்தை 19 crore 20 crore அவங்க படத்தை போட்டு வாங்குறாங்க அவங்க வந்து பேப்பர் வியூ மாதிரி கொடுக்குறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல பாக்குறாங்க. ஒரு படம் என்ன கலெக்ஷன் வருதுங்கிறது அவங்களுக்கு அது லாபகரமா இருக்கலாம் அதை பத்தி இல்ல. நாங்க பண்றது வந்து தியேட்டர் மாதிரி இப்ப தயாரிப்பாளருக்கு வந்து என்ன லாபம் என்ன இதுங்கிறது ஒரு அனலைஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து என்ன ஷேர் வருது அந்த படத்தோட ஒரு ரியாலிட்டி வந்து தியேட்டர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ரியாலிட்டி அவங்களுக்கு பிக்சர் கிடைக்கும் நம்பர் ஒன். அது நம்பர் டூ பல பிரைம் டைம் வந்து சூஸ் பண்றாங்க அவங்களே வந்து கதையை சூஸ் பண்றாங்க அவங்களே ப்ரொடியூசர் பண்ணி இந்தாங்க ஒரு ஃபண்ட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. நாங்க அப்படி பண்ணல. நாங்க என்ன பண்ண யாராவது எடுத்த ப்ரொடியூசர் படத்தை அவங்க ஒவ்வொரு இயக்குனரும் அவங்களோட கற்பனை கேட்ட மாதிரி அவங்க எடுக்கிறான் படத்தை
இது வந்து அவனோட சுதந்திரத்துல யாருமே தலையிடல. அவன் எடுத்து அந்த படத்தை அவன் வந்து ரிலீஸ் பண்ண சொல்றோம், நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். சோ எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு நிறைய. அவங்க வந்து ஓடிடிங்கிறது வந்து அவங்க பணம் கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களோட சேவை நிச்சயமா இருக்கும். அவங்க ரெண்டு ரெண்டு சீன கட் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா தயாரிப்பாளர் கேட்டுதான் ஆகணும். ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுது வாங்குறதுலாம் பெரிய படம் தான் சார் வாங்குறாங்க, சின்ன படம் ஒரு படமும் வாங்கல. இந்த படமும் சரி, என்னுடைய நண்பர்கள் படங்கள் பல படங்கள் வெகுமே அங்க வாங்கல. அவங்க பெரிய படத்தை பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க, அதுல அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க நஷ்டம் சம்பாதிக்கிறாங்க. நான் அவங்களுடைய இதுக்கு போகல, அந்த சைடு போல. நான் வந்து மெயினா ஸ்மால் பட்ஜெட்டும் மிடில் பட்ஜெட் படங்கள் தியேட்டர்ல ரிலீஸே பண்ண முடியாது, தியேட்டர்ல கூட்டமே வரல, அந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு அதான் நாங்க ரிலீஸ் பண்றோம். அந்த படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா வியூவர்ஷிப் இருந்ததுன்னா படம் ஓடப்படுது, நிறைய பேர் பார்க்க போறாங்க, அவங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி வரும். சோ அதுதான் என்னுடைய இது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு 49 ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தியேட்டர் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்க இது பண்றோம், அவங்களோட சேர்ந்து தான் பண்றோம். இந்த படத்தை சொல்றீங்களா? ஆமா சார், அது வந்து அது இங்க இருக்கிறது. அது வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட், அவர் அப்ரிஷியேட் பண்ணல. 80 ரூபாய் கொடுத்துட்டு 10 பேர் இல்ல 20 பேர் இல்ல 50 பேர் பார்த்தா கூட அது வந்து அது அது அவங்க பார்க்க முடியும். அவங்க ஒரு ஃபேமிலி ஒரு 25 பேர் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இந்த படத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். கண்டிப்பா இருக்கும் சார். ஏன்னா ஒண்ணு ஒண்ணு யூஎஸ் ஜாஸ்தி சார். இப்ப தியேட்டர்ல இருந்து ஒரு 1000 சீட்டு அல்லது 200 சீட் தான் சார் பாக்குறீங்க, இப்ப பண்றீங்க. இது வந்து வேர்ல்டு கம்பேனியால இருக்கிறதா நான் இந்த படத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு அந்த தியேட்டர் கிடைக்காது. இதுல பார்க்க முடியும். ஆஸ்திரேலியால நியூசிலாந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு வந்து இந்த படம் பார்க்க முடியும். நியூசிலாந்துல இருந்து அவன் தியேட்டர்ல பண்ணுமே வந்து பாக்குறது வந்து கஷ்டம் வச்சு உங்களுக்கு அதாவது வியூவர்ஷிப் ஜாஸ்தி இருக்கும், டிக்கெட் கண்டிப்பா ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வர நம்ம வந்து ஒரு 200 ரூபாய் 300 தியேட்டர் போடலாம். நீங்க வந்து குண்டத்தில் தாண்டினவங்க உங்களுக்கு எவ்வளவு தியேட்டர் போட போறாங்க? நம்ம தமிழ் மக்கள் பரவி இருக்காங்க இல்லையா, துபாயில இருக்காங்க, ஷார்ஜால இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க, இந்த ஸ்ரீலங்கால நிறைய பேர் தமிழ் இருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கால இந்த படம் எல்லா படங்களும் பார்க்கக்கூடிய வசதி தான் நாங்க கொடுக்குறோம். அதனால அப்படி வரும்போது நாங்க எங்களுக்கு அப்படி வரும்போது ரெவன்யூ கொஞ்சம் ஜாஸ்தி தானே வரப்போகுது. ஏன்னா அவங்க வந்து எப்படி எவ்வளவு நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ரெவன்யூ வரப்போகுது. சொல்லுங்க இல்ல சார். அதாவது வரலாறுல இருக்கிறபடி கூட்டணும் இல்லையே வந்து அவர் பேசுறது தமிழ் வந்து தொண்டையாளர் தான் பேசியிருக்காரு. தமிழ் வந்து சார் ஒண்ணு நம்முடைய மொழிகள்ல வந்து என்னென்ன மொழிகள் நமக்கு வரலாறு மாத்தமுறை தமிழ் தொண்டையானது சமஸ்கிருதம் இருந்திருக்கு, பாலி வந்து இவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் பேசினார்கள், சமயர்கள் வந்திருக்காங்க. அசோகர்லாம் அசோகர் வந்து இதுலதான் சார் பேசியிருக்காரு, பிராகிருதம் வந்து பாலியில் தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி பௌத்தரும் வந்து பாலியல் பகுதியில்தான் பேசியிருக்காரு. சோ வரலாறு நம்ம மாற்ற முடியாது சார் நம்ம. சோ அது இருக்குன்றது இந்த மாதிரி மொழிகள் ஒண்ணு சர்ச்சைகள் ஒண்ணுமே இல்லை. என்ன சர்ச்சைகள் இருக்கு, மொழிகள் எவ்வளவு பேர் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தானே. ஆமா அது நாங்க அதுவே சொல்லியிருக்கோம். அகத்தியர் மொழி அகத்தியர் மொழி அதுன்னு சொல்லியிருக்கோம். அது ரெண்டாவது இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு, இதுவும் சொல்லிருக்கோம். அதாவது நம்ம இந்த அது சர்ச்சை ஏற்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கிடையாது. ஆனா அவர் சொன்னது உண்மை என்ன அப்படின்னா,
மொழியாதாயினும் என்ன அது சொல்லப்படும் விஷயம்தான் முதல்ல இதுல வந்து சமஸ்கிருதமா இருந்தா என்ன தமிழா இருந்தா என்ன நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம்தான் முக்கியமே தவிர மொழியை வந்து ஒரு இதுவா இருக்கும்போது அந்த மொழியை பத்தி நம்ம தப்பா பேசணும்னா அது மகா பாவம்னு சொல்லியிருக்க தேசிகர் மொழியை பத்தி நாம சர்ச்சை பண்ணல அது பாதகம் சொல்லியிருக்காரு மொழி ஆதாரங்கள் என்ன அது சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்க்கணுமே தவிர அதனால அதனால்தான் அவர் சொல்லிருக்க திவ்ய பிரபந்தத்தை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது மகா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இதுல இதுல வந்து யாரு அட்டேக் பண்ணாலும் சரி அதுதான் உண்மை மொழி நமக்கு பல மொழிகள் இருக்கா அதுல இருக்கிற விஷயம் தான் முக்கியமே தவிர இந்த மொழி அந்த மொழிங்கிறது நம்ம நமக்கு இது கிடையாது அது பெரிய பாகுபாடு கிடையாது சார் இது தமிழ்ல தான் எடுத்திருக்கோம் அவர் வந்து சமஸ்கிருதமும் கலந்து பேசியிருக்காரு அவர்தான் இது தமிழ் படம்தான் இந்த நான் வந்து அவரு அவருடைய பாடல்கள் வந்து தமிழ்லயும் எழுதியிருக்காரு தமிழ்ல நிறைய பாடல் இருக்காரு அதெல்லாம் இதுல இருக்கு தமிழ்லயும் சோகம் இருக்காரு அதுவும் இதுல இருக்கு அது சமஸ்கிருதத்திலயும் சோகம் இருக்காரு அதுலயும் இதுல அதுல இருக்கு ஏன்னா அவருக்கு எல்லாமே அதுல கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு சோ அந்த தமிழ் சமஸ்கிருதம் அந்த 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 டாபிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த படங்கள் எல்லாமே இப்ப நாங்க கொண்டு வரோம் நாயகன் வராது நாங்க ரைட்ஸ் நெகட்டிவ் ரைட்ஸ் வித்துட்டோம் ஜிவி கிட்ட மற்ற படங்கள் ஒரு 35-40 படங்கள் இருக்கு அதை நாங்க இதுக்கு முடிவு இது முடிச்சுன்னா அடுத்தது அதை போடுவோம் அது எங்ககிட்ட ரைட்ஸே இல்லாம இப்ப அந்தரங்க படம் எல்லா படமும் ரைட்ஸே இல்லாம போட்டு இருக்காங்க ஏன்னா டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரைட்ஸ் கொடுத்தா டிஜிட்டல் ரைட்ஸ் வித் ப்ரொடியூசர்னு இருக்கு சோ அதனால அதை நாங்க எங்களுக்கு இதுல போடுவோம் சார் சார் அது கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்தோம் சார் ஏன்னா இது வந்து இப்ப ஒரு புதுசா டிசிபி ல கேட்டதுனால அதை அதை கொடுத்துருக்கோம் பட் கரெக்ஷன் பண்ணாத இது வந்து கரெக்டா இருக்குது சிங்கர் தான் இருக்கு சார் இதுல இந்த இந்த டீசர்ல தான் அப்படி இருக்கு படத்துல நான் கேட்டிருக்கு இந்த டீசர் பண்றது டிரான்ஸ்பர் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் நான் பாத்துட்டேன் அதை கலெக்ட் பண்ணிடுறேன் ஓகே சார் தேங்க்யூ